பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய தலைவர் ஜோதி முத்துராமலிங்கம் பேசுகிறேன். நேற்று நடந்த திருநெல்வேலி அருகில் சுத்தமல்லியில் நடந்த ஒரு 6:30 மணிக்கு நடந்த என்கவுண்டர் வந்து ஒரு போலி என்கவுண்டர் மாதிரி தான் இருக்குது. அந்த கிட்டப்பாவுக்கு திருமணமாகியே ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அவருக்கு ஒரு கை குழந்தை, ஒரு குழந்தை இருக்குது. இதை கூட பார்க்காமல் இதுக்கு முன்னாடி அவர் வந்து தவறுகள் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி தவறுகளே பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து தூக்கு தண்டனை கூட, அதாவது தூக்கு தண்டனை கூட வந்து நீதி வழங்கி தூக்கு தண்டனை கூட கொடுக்கூடாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்கே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காவல்துறையில் வந்து இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து மனித உரிமை மீறல் மாதிரி தான் இருக்குது. அது எந்த சமுதாயமாக இருந்தாலும், தேவர் சமுதாயமாக இருந்தாலும், எந்த சமுதாயமாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னதான் கொண்டு வந்து அவங்கள முன்னாடி நிப்பாட்டி அதுக்கு தண்டனை வழங்கணும். முடிய இன்னைக்கு இந்த காவல்துறை செஞ்சது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இந்த ஏதாவது இந்த நடந்த இந்த படுகொலைன்னு தான் சொல்லலாம். முடிய இது என்கவுண்டருங்கிறத படுகொலை மாதிரி தான். அந்த காவல்துறை அதிகாரி மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அது போக அந்த கை குழந்தை இருக்குது, அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலையும் உரிய நிவாரணமும் வழங்கணும். அப்போ தான் இந்த மக்கள் வந்து இன்றைக்கி அமைதியான சூழ்நிலை இருப்பாங்க. இப்படி ஒரு சூழல் வந்து இனிமேல் நெல்லையில் வந்து எங்கள் சமுதாயத்துக்குன்னு இல்லை, எந்த சமுதாயத்துக்கும் நடக்கக்கூடாது. சட்டத்தின் முன்னே நிப்பாட்டித்தான் அவங்களுக்கு தண்டனை வழங்க முடிய இந்த காவல்துறை வந்து இன்றைக்கி இவங்க இன்றைக்கி செஞ்ச செயல் வந்து அரசாங்கத்துக்கே ஒரு கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய சூழலில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலை தொடரக்கூடாது. இன்றைக்கி தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வந்து, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் நிற்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி திருநெல்வேலியுடைய காவல்துறை வந்து என்கவுண்டர் பண்ணி இன்றைக்கி அந்த அரசாங்கத்துக்கு ஒரு களங்கப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் செஞ்சது மாதிரி இன்றைக்கி திசை திருப்பி விட்டுக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு வந்து அம்மா அவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு நீதி விசாரணை செஞ்சு, நீதி விசாரணை செய்து அந்த அதிகாரிகள் மேடி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நிவாரணம் கட்டாயம் வழங்குவார்கள் என்று நம்புகிறோம்.